மற்ற எல்லா உயிரினங்களிலிருந்தும் டிஃபரெண்டான வயலண்டான வாழ்க்கை அமைப்பை கொண்ட ஒரு உயிரினம் தான் சிலந்தி பூச்சி. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இரும்பை விடவும் ஸ்ட்ராங் ஆனது சிலந்தி வலை தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க விஞ்ஞானிகள். எப்படி ஸ்ட்ராங்னு கேட்குறீங்களா? ஒரு சிலந்தி நம்ம உயரத்துக்கு இருந்துச்சுன்னா அது பின்னிற வலை 150 மீட்டர் உயரமாகவும் 50 மீட்டர் அகலமாகவும் இருக்கும். அதாவது 50 மாடிகளை கொண்ட ஒரு பில்டிங்கில் உயரம் அந்த அளவு பிரமாண்டமாக இருக்கும்னா வேகமாக போகும் ஒரு ஜம்போ ஜெட் ஃப்ளைட்டை கூட அதால் நிறுத்திட முடியும். ஒரே கனவளவு கொண்ட இரும்பு கம்பியையும் சிலந்தி நூலையும் எடுத்துக்கொண்டால் அந்த கம்பியை விட சிலந்தி நூல் 5 மடங்கு ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். சிலந்தியில் இருந்து நூல்களை எல்லாம் எடுத்து 30 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட ஒரு கயிற்றை செஞ்சால் அதில் 150 கார்களை தொங்க விடலாம். அவ்வளோ ஸ்ட்ராங். புல்லட் ப்ரூஃப் கவசங்கள் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற கெவ்லங்கிற இந்த பதார்த்தம் கூட சிலந்தியிட நூலை இருந்து தான் எடுக்கிறாங்க. இரும்பை விடவும் சிலந்தி வலை எவ்வளவு பலமானதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அல்குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை தமது பாதுகாவலர்களாக எடுத்து கொண்டவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் வீட்டின் உதாரணத்தை போன்றதாகும். அது தனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளும். நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலவீனமானது சிலந்தியின் வீடே ஆகும். இதை விளங்கிக் கொள்பவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். சிலந்தி வலை தான் இரும்பை விட பலமானதுன்னு சயன்ஸ் சொல்கிற அதே நேரம் இல்லை வீடுகள்லேயே ரொம்ப பலவீனமானது சிலந்தியிட வீடு தான் அல்குர்ஆன் சொல்லுது. இங்கே அல்குர்ஆனும் சயன்ஸும் முரண்படுற மாதிரி விளங்குதா? இல்லவே இல்லை, ரெண்டும் சரியாக தான் சொல்லுது. சிலந்தி வலை எப்படி பலமானதுன்னு விஞ்ஞானம் சொல்கிற ஆதாரங்களை ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம். இப்போது அல்குர்ஆன் ஏன் சிலந்தியிட வீடு பலவீனமானதுன்னு சொல்கிறத பார்ப்போம். அதுக்கு இங்கிலீஷில் ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் இடையே நிற்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஹவுஸ்ன்ற சொல் வெறும் கட்டிடத்தை குறிக்கும். ஆனால் ஹோம்ன்றது மனிதர்கள் வாழ்கிற வீட்டை குறிக்க பயன்படும். ஹோம் ஸ்வீட் ஹோம்னு தான் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஸ்வீட் ஹவுஸ்னு யாரும் சொல்கிறதில்லை. இங்கே பலமானதுன்னு சயின்ஸ் சொன்னதெல்லாம் ஹவுஸ் கட்டிடத்தை பற்றி தான், அதாவது வெப் சிலந்தியில வலையை பற்றி. அல்குர்ஆன் சொல்கிறது ஹோமை பற்றி, அதாவது சிலந்தியில குடும்ப வாழ்க்கையை பற்றி, வலையை பற்றி அல்ல. சிலந்தி வலைக்கு அரபு மொழியில் ஷபக்கான்னு தான் சொல்லணும். ஆனால் அல்குர்ஆன் இங்கே பைத்துங்கிற சொல்ல தான் பிரயோகிச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து விளங்குது அல்குர்ஆன் பலவீனமானதுன்னு சிலந்தி வலைய சொல்லலை, அதில் வீட்டு வாழ்க்கையை பற்றி தான் சொல்லுது. இப்போது சிலந்தியில வீட்டு வாழ்க்கை ஏன் பலவீனமானதுன்னு பார்ப்போம். எல்லா உயிரினங்களும் வீடு கட்டுறது தம்ம பாதுகாத்து கொள்ளத்தான். ஆனால் சிலந்தி வலை பின்னுறதே மற்ற உயிர்களை வேட்டையாடுத்தான். பொதுவாக உயிரினங்களில் எல்லாம் அளவில் பெரிதா பலமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண் தான். ஆனால் இங்கே அது தலை. மற்ற உயிரினங்களில் ஆண் தான் வீடு கட்டும், அதை பார்த்துட்டு தான் பெண் அந்த வீட்டுக்கு வந்து ஆணோட சேரும். ஆனால் அதுவும் இங்கே தலைகின்ற இங்கே பெண் தான் வீடு கட்டும். அதனால தான் அல்குர்ஆன் இத்தகதத் அப்படின்னு பெண் பால் சொல்லுது, இல்லைன்னா இத்தகத என்று ஆண் பாலில் தான் சொல்லியிருக்கேன். பெண் சிலந்தி வீடை கட்டிட்டு ஆண் சிலந்தியை இணை சேர கூப்பிடும். ரெண்டும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா பெண் ஆண் சிலந்தி அப்படியே கொன்று தின்னு, அதுக்கப்புறமா பெண் சிலந்தி கருவுற்று ஒரு வெள்ளை நிற பைக்குள்ள குஞ்சு சிலந்திகளை சுமந்து கொண்டிருக்கும். அதுக்குள்ள 1000 கணக்கில் குஞ்சுகள் இருக்கும். ஒரு கட்டத்துல குஞ்சுங்க எல்லாம் நல்லா வளர்ந்து மொத்து மொத்துன்னு வெளியே வந்து தாயையே கொன்று தின்னு, அது போதாம அதுகளே ஒன்று இன்னொன்னு தின்னு அதுங்களோட எண்ணிக்கையும் அப்படியே குறைஞ்சிடும். அட பாவமே, இது ஒரு நல்ல குடும்பமா? ஸ்ட்ராங்கான வீடா? இல்லவே இல்லை, இது ரொம்ப வீக்கான பலவீனமான வீடு. சுருக்கமாக சொன்னால் சிலந்திங்க வீட்டை கட்டி மற்ற உயிர்களை எல்லாம் வேட்டையாடுது, சொந்த கணவனையே கொன்று திங்குது, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சொந்த தாயை சாப்பிடுது, சகோதரங்க ஒன்று இன்னொன்று தின்னுக்கிட்டு சாப்பிடுது. இப்போ சொல்லுங்கள், இது எப்படி பலமான வீடா? இதைத்தான் நல்லா அல்குர்ஆன் அழகாக சொல்லுது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, எப்படி வாழ்ந்தால் அது மோசமான பலவீனமான குடும்பமாகும் சொல்லிட்டாங்க. அல்லாவை விட்டுட்டு வேறொருவரை உதவிக்கு எடுத்துக்கிட்டவங்க நிலைமையை ப்ராக்டிக்கலாக விளங்கப்படுத்துறேன். இதை எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இப்படி சொல்கிறேன், லவ் காணும் வியாழன், விளங்கிக் கொள்றவன் விளங்கிக் கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.